விரிவான செய்திகள் யாஸ் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்க மத்திய அரசு ஆயிரம் கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் ஒடிஷா மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்த பின் பிரதமர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் புயல் சேதங்களை பார்வையிடுவதற்காக புதுதில்லியிலிருந்து ஒடிஷா வந்த பிரதமரை புவனேஸ்வர் விமான நிலையத்தில் அம்மாநில ஆளுநர் கணேஷிலால் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான் பிரதாப் சாரங்கி உள்ளிட்டோர் வரவேற்றனர் பின்னர் புவனேஸ்வரில் ஒடிஷா மாநில புயல் சேத விவரங்கள் குறித்து முதலமைச்சர் நவீன் பட்நாயக் உள்ளிட்டோருடன் பிரதமர் ஆலோசனை நடத்தினார் அப்போது ஒடிஷாவின் கடலோர பகுதிகளில் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை அதிகாரிகள் பிரதமரிடம் விளக்கிக் கோரினார் இதனைத் தொடர்ந்து விமானம் மூலம் ஒடிஷாவின் பத்ரக் மற்றும் பாலேஸ்வர் மாவட்டங்களையும் மேற்கு வங்கத்தின் புர்பா மேதினிப்பூர் மாவட்டத்திலும் புயல் பாதிப்புகளை விமானம் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார் இதையடுத்து யாஸ் புயல் நிவாரணப் பணிகளுக்காக மத்திய அரசு உடனடி நிதியுதவியாக ஆயிரம் கோடி ரூபாய் வழங்கும் என பிரதமர் அறிவித்துள்ளார் இதில் ஒடிஷாவுக்கு ஐநூறு கோடி ரூபாயும் மேற்குவங்கம் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு ஐநூறு கோடி ரூபாயும் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் மத்திய அரசின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் அடங்கிய குழு இந்த மாநிலங்களுக்கு நேரில் சென்று சேத விவரங்களை மதிப்பீடு செய்த பின் அதன் அடிப்படையில் கூடுதல் நிதியுதவி அளிக்கப்படும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் இந்த துயரமான தருணத்தில் ஒடிஷா மேற்குவங்கம் மற்றும் ஜார்க்கண்ட் மாநில அரசுகளுடன் மத்திய அரசு ஒருங்கிணைந்து பணியாற்றி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கட்டமைப்பு வசதிகளை சீரமைக்க தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் இந்த புயலால் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்துள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி குழுமமான